இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான தா பாண்டியன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இரு தினங்களுக்கு முன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி இன்று காலை காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு செயலாளராக பணியாற்றியுள்ள அவர் ஜீவானந்தத்தால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் முதல் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். வடசென்னை தொகுதி மக்களவை உறுப்பினராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். ஐக்கிய கம்யூனிஸ்ட் என்ற தனிக்கட்சி ஒன்றையும் சில காலம் அவர் நடத்தி வந்தார். அவரது இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கீழ்வெள்ளை மலைப்பட்டியில் நாளை பிற்பகல் 2 மணி அளவில் நடைபெற உள்ளது. முன்னதாக இன்று காலை சென்னை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த தா பாண்டியனின் உடல் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்னை தியாகராயா நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தா பாண்டியன் மறைவையொட்டி பல்வேறு தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் விரிவுரையாளராக வாழ்க்கையை தொடங்கிய தா பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருமுறை பதவி வகித்த பெருமைக்குரியவர் என தெரிவித்துள்ளார். அவரது மறைவு தமிழக மக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தா பாண்டியனின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் பிறந்து கல்லூரி ஆசிரியர், வழக்கறிஞர், பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளராக திகழ்ந்த தா பாண்டியன் புடம் போட்ட தங்கம் போல் வாழ்ந்த பொது உடைமை போராளி என்று தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இலா முத்தரசன் வெளியிட்டுள்ள செய்தியில் தா பாண்டியன் மறைவையொட்டி ஒருவார காலம் துக்கம் கடைபிடிக்கப்படும் என்றும் கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 66 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் பல்துறை வித்தகராக விளங்கியவர் தா பாண்டியன் என புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தமாக தலைவர் ஜி கே வாசன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தா பாண்டியன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்.